சிறுமுகை அருகே பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் வண்டல் மண் எடுக்க அனுமதி அளிக்கக்கூடாது என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் சிறுமுகை வனச்சரகத்திற்கு உட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, மான் உள்ளிட்ட வன விலங்குகள் நீர்நிலைகளில் நடமாடி வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் அணையை தூர்வாரி பொதுப்பணித்துறை மூலம் அனுமதி பெற்று விவசாயிகள் தங்களது விளை நிலங்களுக்கு வண்டல் மண் எடுத்து வந்தனர். தற்போது பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் தண்ணீர் வரத்து அதிகமாகி தண்ணீர் சூழ்ந்து தேங்கி நிற்பதால் அந்த பகுதியில் வண்டல் மண் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் சிறுமுகை காப்பு காட்டை ஒட்டியுள்ளதால் பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் வண்டல் மண் எடுக்க வனத்துறை அனுமதிக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இவற்றால் வன விலங்குகள் பாதிக்கப்பட்டு ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்படக்கூடும் என வன ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே சிறுமுகை காப்பு காட்டை ஒட்டியுள்ள பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் வண்டல் மண் எடுக்க வருவாய்த்துறை மற்றும் வனத்துறையினர் அனுமதி அளிக்கக்கூடாது என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தூர்வாரும் பணி வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. தண்ணி வந்தனால அங்கே மண் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ அது இடைத்தரகர்கள் மூலியமாக இங்கிருந்து மண் எடுக்கிறக்காக வனப்பகுதிக்குள்ளே போய் மண் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்ருக்கிறாங்க. இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே இதை தலையிட்டு இதை நிறுத்தி வைக்கணும். ஏன்னா இது வந்து அங்கே பெரிய உயிரிய சூழ்நிலையே பாதிக்கப்படும். இருக்கிற வனவிலங்குகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கிறது வளமாக இருக்கிறது மண் மட்டும்தான். அதை எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அடுத்து வனமே இல்லாமல் போயிடும். அதனால் அந்த சூழ்நிலையை வந்து அரசாங்க அதிகாரிகள் நடக்காமல் தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறோம்.